God's word into you. தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியில பங்கத்துக்குள்ள அதுக்கு வாஞ்சியோடு நான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நமக்கு நேரம் பத்தாது இல்லைனா சரியா. அதனால நான் தொடர்ந்து சீக்கிரமாக தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். Let's go into the word of God. Turn with me to Daniel chapter 1. That's where I'm going to share God's word today. தானியேல் 1 அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே இருந்து தான் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பிரியமானவர்களே, சற்று நேரம் அமைதியாக அமைதியாக அப்படியே கண்களை மூடுவோம். Let's close our eyes, quiet our hearts, and then look up to the Lord. Just quiet your hearts. Don't turn your Bible now. Just lift up your head. Take a deep breath. Say, Lord, give me a restful time. I want to hear your word. ஆண்டவரே, எனக்கு ஒரு அமைதியான நேரத்தை தந்து உங்களுடைய வார்த்தையை கேட்க கருவித்தார் சொல்றீங்களா? புதிய ஒரு டீப் பிரேத், பெரிய மூச்சு எடுத்து விட்டு ஆண்டவரே, நாங்கள் களைப்பாக இருக்கிறோம். அநேகர் பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள், ஜேமை கடந்து வந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, இந்த வேலையிலே கர்த்தருடைய ஆவியானவரை எங்கள் மத்தியிலே உள்ளாக நாங்கள் ஜெபிக்கிறோம். The spirit of God dwell in our midst, and Lord, we want you to speak to us right now in the name of Jesus. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால நீர் பேச வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே, அடியை மறைத்துக் கொள்ளும் நான் அல்ல, கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை மட்டும் எங்கள் மத்தியிலே தெளிவாய் வரட்டும். அதுக்கு இருக்கிற எல்லா தடைகளை அகற்றும். இந்த சிலுவையின் மறைவுகளை வைத்துக் கொள்ளும். கர்த்தருடைய வல்லமையின் கர்த்தாவே வார்த்தை எங்கள் மத்தியிலே வந்து எங்களை விடுதலை படுத்தி அபிஷேகித்து இந்த நாளிலே ஆண்டவரை அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ நல்லவர், ஒரு செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்று இந்த நாளிலே தனி சிறப்பான தேவனில் அசாதாரணமான தனி சிறந்த வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்களோடு பேச போகிறேன். எக்ஸ்ட்ராடினரி லைஃப் வித் அன் எக்ஸ்ட்ராடினரி காட். எக்ஸ்ட்ராடினரி லைஃப் வித் அன் எக்ஸ்ட்ராடினரி ஆர்டினரி காட். நம்ம தேவன் தனி சிறந்த தேவன். ஹல்லேலூயா. வித்தியாசமானவர். இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அவரை வந்து எண்ணி முடியாது. பிரியமானவர்களே, அவரை நாம் எனது அவரை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர் மேலே இருக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனை புதிதாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்சம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து தேவனை இன்னும் அனுபவிக்காமல் இருக்கிறபடினால கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மந்தமான வாழ்க்கையாக போயிடுச்சு. Many people are not experiencing God and they don't know God, so Christian living has become bore, right? Inna church poram appadi irukko ye kristavanga inga appa amma kristavangala aitaanga inga tata paati kristavangala aitaanga edho eppadiyo yaro kristavangala aadudala naanu aaiten appdin solli priyamanavargale or excitement illada or vaalkai. Today many people are living a boring Christian life, so Christianity is becoming more and more insignificant. Today beautiful churches are there, but only few people go to church, right? Amadane nik periya alagana thirchavigal irukirathu ana church kullara poi paatha evlo per irukanga ayalavu da irukraanga enni kollala. பிரியமானவர்கள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிற வேலையில பிரியமானவர்கள், உங்களும் நானும் மறந்து போக கூடாது. நம் தேவன் தனி சிறந்த தேவனாக இருக்கிறார். ஆமே. அவர் அசாதாரணமான தேவனாக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே அசாதாரணமான தனி சிறந்த அனுபவங்களை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நான் வரும்போது ஜேம்ல இப்பெல்லாம் மாட்டிக்கிறதுனால எப்போதுமே என்ன செய்வேன்னா, நான் ஷாலாமில் இருந்து வரேன். ஸ்லாயங்களை தான் இருக்கேன், ஷாலாமில் தான் தங்கியிருக்கார். ஷாலா ஸ்லாயங்களை தான் சர்ச்சு, ஆனால் ஸ்லாயங்களை தான் ஷாலாமில் தான் தங்கியிருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போ ஷாலாமிலேருந்து வரும்போது எப்பொழுதுமே ஜெயம். எவ்ரி டைம் ஐ கோ டு சர்ச் ஐ வில் ஸ்டக் இன் ஜெயம். ஓகே, ஸோ ஃப்ரைடேஸ் இஸ் பேட், இட்ஸ் அ பேட் டே. ஓகே, ஸோ கமிங் ஃப்ரம் ஷாலாம் டு ஸ்லாயங் வில் டேக் அபவுட் 1.5 hours.
அதுக்கே 1 மணி நேரம் 15 நிமிஷம் அந்த மாதிரி எடுக்கும், 1.5 மணி நேரம் எடுக்கும். இன்றைக்கும் அப்படிதான். ஸோ நான் 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து, 7:30 மணி தான் வந்து சேர்ந்து. ஸோ என்ன செய்வேன்னா எப்போதுமே ஆண்டவரே ரொம்ப கோபமாக வரும் இந்த ரோட்ல பார்த்தா ரொம்ப கோபமாக வரும். ஸோ நம்ம சர்ச்சுக்கு போய் சேர்றதுக்குலாம் நம்ம பேஷன்ஸ்லாம் இழந்து அப்படியே மண்டக்கண்ணெல்லாம் செதறி போயிருந்தது. ஸோ இப்படி போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் ஞாபகப்படுத்துறது, நீ வந்து சர்மன் கேளு, ஐ லிசன் டு சர்மன். இப்போ தான் ஃபோனில் வந்து நம்மளுக்கு டாட்டா நிறையா கொடுக்குறாங்க ஃப்ரீயாக, எதையோ பார்த்துக்கிட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சேர்மன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேர்மன்லாம் கேட்டுட்டு போகிறது. இன்றைக்கும் வரும்போது ஒரு சேர்மன் கேட்கும்போது ஆபிரகாமை குறித்து ஒரு சேர்மன் கேட்டுட்டு இருந்தேன். ஐ வாஸ் லிசனிங் டு அ சேர்மன் அபவுட் ஆபிரகாம் அண்ட் ஹவ் காட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரிலி ரிவீலிங் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹவ் திஸ் ஆபிரகாம் வாஸ் ஹேவிங் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்சஸ் வித் காட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறது. எப்படிலாம் சாதாரணமான அனுபவங்களை ஆபிரகாம் வைத்திருக்கார் என்று சொல்லி பிரியமானவர்களை வேதத்திலே பார்த்தார். எல்லாரும் அப்படி தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய அனுபவங்களை, பிரியமான தேவனில் அனுபவங்களை, அசாதாரணமான அனுபவங்களை அவர்கள் பெற்று வருகிறார்கள். இஸ் ரியல், யூ நோ, God is real. Our God, I tell you, our God is real. மற்றவர்களை பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே நாம் வித்தியாசமானவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And God uses this people, this unique us to be the mouthpiece and his hands, okay, his legs for his glory. நம்மை என்ன செய்கிறார், இந்த தேவனை சுமக்க செய்து நம்மை அவருடைய வாயாகவும் அவருடைய கையாகவும் பயன்படுத்தி வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Extraordinary God, extraordinary experience. Now, பிரியமானவர்களே, நிஜத்தில் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து உண்மை இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேருக்கு மாறி போயிருக்கிறது. அதுதான் நம்ம இது வந்து இப்போ ரிவைவ், நம்மளாம் ரிவைவ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா. We all need to be revived. Right? இந்த மறுபடியுமாக இந்த நிலையை நாம் நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று தான், எழும்ப வேண்டும் என்று சொல்லித்தான் இங்கே நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பரிசு அப்படியே மகா பரிசுத்தர்களா அப்படியே மாறி அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லல, விரும்புறாரு. ஆனால் நம்மளால் பாவிகள் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஆனால் வித்தியாசமானவர்களா இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாக. God is not expecting you to be perfect at most holy, because we are into perfection, we are walking into perfection. Okay, he knows our weaknesses, but God expects us to be different. God expects us to be different. So this chapter of Daniel shows us how Daniel and his friends were special and had extraordinary lives in God. அதை வச்சுதான் பிரியமானவர்களே இந்த கதையை வைத்து, இந்த இந்த டானியல் புஸ்தகத்தை வைத்து பிரியமானவர்களே, இந்த தானியல் எப்படியாக, தானியலும் அவருடைய நண்பர்கள், நண்பர்களுடைய பேரை சொல்லுங்க. ஓகே, முன்னுக்குள்ள சொல்லிட்டு பின்னால சொல்லுங்க. ஓகே, வெரி குட். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் இந்த கதை தெரியும். நான் வந்து மறுபடியும் இந்த கதையை சொல்ல விரும்பல. ஓகே, பிரியமானவர்கள், இந்த டேனியலும் டேனியலுடைய நண்பர்களும் எப்படி அசாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், எப்படி மிஞ்சி பிரகாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்க போகிறோம். How this Daniel and his friends were special and an extraordinary life, and how how they outshine others being God's children. That's what we're going to see today. Okay, the God of Daniel was with them. Amen. Daniel-in devan avargalodu irundar. Yahweh endru solugiradha Daniel-in devan yarodu
இருந்தா தானியலோடு இருந்தார். ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இல்ல எப்படி தெரியும் ஆண்டவர் அவரோடு இருந்தார் என்று சொல்லி ஒரு ரெண்டு மூணு கதை சொல்லுங்க. என்னது? அக்கினியில தூக்கி போட்டு மாட்டாங்க, அங்கே அவர் இருந்தார். வேற எப்படிலாம் தெரியும்? எங்க? சிங்க கோயில போட்டாங்க, சிங்கர் பாயம், ஆண்டவர் இருந்தார். God was with Daniel. Now, how do we know he was with him? Because of the outstanding or different experiences he went through. Okay, they went through. அவர்கள் அந்த மாதிரி வித்தியாசமான அனுபவங்களை அவர் பார்த்தார்கள். அவர்கள் அவர் கடந்து போன அனுபவங்கள் வேதத்தில் போட்டிருக்கிறதை பார்த்து நம்மளுக்கு தெரிந்தது அவர் அவர்களோடு இருந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஓகே, தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம். What happens when the children of Almighty God extraordinary experience with God? இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த தேவன் இருக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்குது? நீங்களும் நானும் எப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் அனுபவிப்போம், என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், எப்படியெல்லாம் நாம் இருப்போம், எப்படியெல்லாம் நம் வாழ்க்கை மாறுகிறது என்று சொல்லி பிரியமானவர்களே, உங்கள் மத்தியிலே மூன்று காரியங்கள் நான் வைக்கிறேன். Actually, I got four things. I will see if the time permits, we go to the fourth one. But basically, three things I'm going to share with you today. மூன்று காரியங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பிரியமானவர்களே, இந்த முதலாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தேவன் தானியேலோடு இருக்கிறார், தானியேல் தனி சிறந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி காண்பிக்க மூன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஓகே, மூன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நாலாவது மூன்றாவது வசனத்தையும் நாலாவது வசனத்தையும் பாருங்க. சரி, மறுபடியும் கேட்போம், எப்படிப்பட்டவர்கள் இந்த ராஜாவுக்கு வேணும் என்று சொல்லி கேட்டால், வாலிபர்கள், தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் எப்படி கல்வியில் நிபுணர்களும் அழகானவர்களும் சேவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தேடினாராம். சரியா பிரியமானவர்களே, அப்ப தானியேலும் தானியேலோட நண்பர்களும் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? அழகானவர்களாயிருந்தார்கள், அறிவுள்ளவர்களாயிருந்தார்கள், கல்வியில் நிபுணர்களாயிருந்தார்கள், எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கையோடு முடியவில்லை. அவர்களை அரண்மனைக்கு கொண்டு வந்த பிறகு இங்கே அந்த ராஜா வந்து, ராஜா வீட்டில் சாப்பாடுகிற சாப்பாடை என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லும் பொழுது தானியேல் சொல்லுகிறான், வேணா எங்களுக்கு வந்து மரக்கறி சாப்பாடை கொடுங்க. நாற்பது நாள் உபவாசம் எடுக்கிறதுக்கு பட்டினியே கலந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து என்ன செய்யல, மரக்கறி சாப்பிடல சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ பிள்ளைங்க அப்படி சொல்றாங்க, இல்ல நான் வந்து உபவாசமே எடுத்துடுறேன், சாப்பிடாம இருந்துடுறேன், மரக்கறி வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இங்க வந்து இவருங்க சொல்றாங்க, இன்னைக்கு ராஜா வீட்டு சாப்பாடு வேணாம், எனக்கு ஒயின் எல்லாம் வேணாம், எனக்கு என்ன வேணும், வெஜிடேரியன் சாப்பாடை கொடுங்க, தண்ணீரை மட்டும் கொடுங்க. வாட்டர் 12th வசனத்துல நீங்க பார்க்கலாம், ப்ளீஸ் தாஸ் யுவர் சர்வன்ட் ஃபார் 10 இயர்ஸ் கிவ் அஸ் நதிங். படிங்க பாருங்க, பருப்பு முதலான மரக்கறிகளை, வெஜிடபிள் அண்ட் டால் குடிக்க, வாட்டர் டு ட்ரிங்க், சொல்லி சொல்லும்பொழுது
Amen. பிரியமானவர்கள், people of God, when this God of Daniel is with us, when this God's presence, this extraordinary God is with us, the thing that we receive when we experience God in our lives, we get outstanding outlook. This is my first point. சிறந்த முதல்மையான வெளித்தோற்றம் நமக்கு உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம் வெளித்தோற்றம் சிறந்த முதல்மையான வெளித்தோற்றமாக இருக்க நாம் பணக்காரர்களாய் பிறக்க வேண்டியது அவசியமே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப பேர் நினைச்சுக்கிறாங்க, நான் பணக்காரனா இருந்தா இப்ப பாரலாம், அவன் பணக்காரன், அவன் பணக்காரனாவே இருக்க மாட்டான். சரியா, கஷ்டப்படுகிறவர்களா, ஆனா வெளித்தோற்றம் வேற மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கிறது நீங்க பார்ப்பீர்கள் இல்லையா. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க, பணம் இருந்தா நம்ம வெளித்தோற்றம் எல்லாம் மாறும் என்று சொல்லி. அதெல்லாம் நிலை இல்லாதது, அது போய் பிரியமானவர்களை பணத்தினால் வருகிறது அல்ல நம்மளோட வெளித்தோற்றம். இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தேவனே ராஜாக்களும் தேவனே ராஜாவா இருக்கிறதுனால நம்ம என்ன, அது ராஜகுமாரனாகவும் ராஜகுமாரத்திகளாகவும் வைத்திருக்கிறபடினால நம்மளுடைய முகத்தோற்றம் எப்படி ஆகிறது? ராஜகுமாரனுடைய முகத்தோற்றமும் ராஜகுமாரத்தியோட முகத்தோற்றமாய் கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. God transforms our look to be the look of prince and princess, though we may not be rich, because our inward lives change and our outward face transforms. பிரியமானவர்களே, நம் உள்ளான வாழ்க்கை வாரும் பொழுது மாறும் பொழுது நம்ம உள்ளான கசப்புகள், உள்ளான உடைந்த நிலைமை, பிரியமான உள்ளான மாற்று, உள்ளான காரியங்களில் ஒரு மாறுதல் உண்டாகும் போது அது வெளியே பிரதிபலிக்கிறது, நம் முகத்தோற்றம் அழகாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அதான் நீங்க நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க தேவன் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்குள் வராதவர்களுடைய முகத்தோற்றமும் ஆண்டவரோடு இருக்கிறவர்களுடைய முகத்தோற்றமும் வேற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்க போட்டோ எடுத்து பாருங்க, ஆண்டவர் அறியாததுக்கு முன்னால நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க, ஆண்டவர் அறிந்த பிறகு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொப்பை படி பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அந்த வெளி தோற்றம் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த முகத்துல மட்டும் இல்ல, நம்மளுடைய நடை உடை எல்லாத்துலயும், பேச்சு, நம்மளுடைய எல்லாவற்றிலும் முகத்தோற்றம் வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்மளுடைய பேச்சுல ஒரு வித்தியாசம், நம்மளுடைய தோற்றத்துல ஒரு வித்தியாசம். தோற்றம் என்று சொல்லி சொன்ன இந்த மூஞ்சி மேக்கப் இல்ல, இந்த மேக்கப் போட்ட மூஞ்சி இல்ல, நம்மளுடைய how people perceive us, பார்க்கிற விதம், பிரியமானவர்கள் நம்ம தோற்றங்கள் மாறும் என்று சொல்லி பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்தோம் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லி. நம்மளை பார்த்தோன்னே எல்லாம் கிறிஸ்தவன் சொல்றாங்க இல்லையா. ஆனா இந்த காலத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முகத்தோற்றம், முகத்தின் பாவனை, முகம் கொஞ்சம் வேற மாதிரி அழகா, நம்ம நம்ம நம்மள அழகா பார்த்ததுனால நம்ம பிள்ளைங்களும் அழகா பார்த்தது இல்லையா. அப்ப அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இல்லாமல் போகும் பொழுது அசிங்க அசிங்கமா இருக்குது அவங்களோட வாழ்க்கை. பேஸ்புக்ல பார்த்தா, மற்ற இதுலாம் பார்க்கும்பொழுது, மற்ற சோசியல் மீடியாலாம் பார்க்கும்போது, கிறிஸ்தவ பிள்ளைங்க, ஐயோ கிறிஸ்தவ பிள்ளைங்க பாரு எப்படி இருக்கு, கிறிஸ்தவ பிள்ளையோட வாழ்க்கையை பாரு, கிறிஸ்தவ ஐயோ கிறிஸ்தவனாளா அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிற ஒரு நிலைமை. ஏன் தெரியுமா? கடவுள் இல்லை வாழ்க்கை, வேற ஒன்றும் இல்லை, கடவுள் இல்லை. கடவுள் இருந்தாருன்னா, இந்த ஜீவனுள்ள தேவன் நமக்குள் இருந்தார் என்றால் நம்மளோட வெளித்தோற்றம் என்ன ஆகும்? மாறி சிறந்த முதல்மையான வெளித்தோற்றமாக அது இருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கணும். பொய் சொல்ல, வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன். மோசையை நீங்க பாருங்க, எக்ஸடஸ் யாத்திராகும 34-35 வசனத்துல பாருங்க, 34-35 நீங்க பாத்தீங்கன்னா, when Moses came down from Mount Sinai, his face was radiant. தேவனோட அனுபவம் இருக்கும் பொழுது அவர் வெளித்தோற்றம் அழகாக மாறுகிறது. சரியா? அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 6:15 வசனத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பிரதான ஆசாரிகளுடைய தலைமைகளில் நடக்கிற அந்த அந்த சபை கூட்டமா, அந்த கூட்டத்துல
இருந்துச்சான், தேவ தூதர் போல இருந்துச்சு, அப்படி வேற மாதிரி இருந்துச்சு மூஞ்சி, அவர் தோற்றமே வேற மாதிரி இருந்துச்சு. நம்மளுடைய தோற்றம் எப்படியாக இருக்கிறது? How is your outlook today? God's children will have an outstanding outlook. Amen. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த முதன்மையான வெளித்தோற்றம் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னாகும்? 6:24-25 வசனம். இது நம்ம ப்ரீஸ் எல்லாம் எப்பவுமே ப்ரீஸ்லி பிளஸிங்ல சொல்லுவோம் இல்லையா? எல்லாரும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது இதை சொல்லுவோம். தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக, அவர் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வாராக, உங்கள் மேல் இருந்து கிருபையா இருக்க கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? பிரியமானவர்கள், நம்ம முகம் ரொம்ப முக்கியம். இந்த முகத்துல தேவனுடைய பிரகாசம் அதிக முக்கியம். இது தேவனோடு இருந்தால் ஒழிய அது வரவே வராது. இந்த தேவன் நம்மோடு இருக்கையிலே இந்த முதன்மையான வெளித்தோற்றம் உண்டாகும். கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என் வெளித்தோற்றம் மாற வேண்டும், என்னுடைய பேச்சு நட, என்னுடைய சிந்தனை எல்லாம் மாற வேண்டும். என்னோட வெளித்தோற்றம் மாறி மற்றவர்கள் எல்லாரும் பார்க்கும்போது, வா இது தேவன், இது ஒரு வித்தியாசமான ஒரு மகனா இருக்கிறானே, ஒரு வித்தியாசமான ஒரு மகளா இருக்கிறாளே, இந்த ஒரு வித்தியாசமான அண்டியா இருக்காங்களே, அங்கிளா இருக்காங்களே, ஐயோ ஒரு வித்தியாசமான ஒரு நபரா இருக்கிறாரு என்று சொல்லி பிரியமானவர்களே, தேவனை புகழ்கிற ஒரு வெளித்தோற்றத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமே. இவனா சிறு 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 முஞ்சியா இருக்கிறான், இவனா வார்த்தை பேசினாலே இந்த மாதிரி அசிங்கமாக பேசிக்கொண்டு, இவனா சண்டைக்காரனா இருக்கிறான், இவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கேலி பண்ணி நம்மளை அவமானப்படுத்துகிற வெளித்தோற்றம் அது மக்கு வேண்டாம். தேவன் நம்மோடு இருக்கையில் நம்மளுடைய வெளித்தோற்றம் மாறும். ஆமே. இரண்டாவது காரியத்துக்கு நாம் கடந்து செல்வோம். இரண்டாவது காரியத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த நேபுகாத்நேசார் இந்த நாலு மனுஷர்களையும் போதனைகளை கொடுத்தார். 17 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். Of course, verse 15 it says, at the end of 10 days they look healthier, they look better nourished than any other young man. நேரம் இல்லை, நம்ம 20 வசனத்தை பாருங்க. எக்ஸைலேந்து கொண்டு வந்த ஒரு ஆளு, அடிமையாக கொண்டு வந்த ஒரு ஆளு, பிரியமானவர்களே நேபுகாத்நேசார் பேபிலோன்ல வைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே இங்கே 10 ஆச்சு. இந்த 10 பிரியமானவர்களே அதுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போதனைகளை கொடுக்கிறார்கள், அந்த தேசத்துடைய போதனைகளை கொடுக்கிறார்கள். வேண்டும் இல்லையா? இப்ப உங்களை நம்ம போயிட்டு ஒரு ஒரு தேசத்துக்கு அனுப்பி விடுறோம்னு வச்சுக்கோங்க. தாய்லாண்ட்ல போய் ஊழியம் செய்ய அனுப்புகிறார்கள் வச்சுக்கோங்க, சரியா? இல்ல அடிமைகளாக நம்ம அங்க கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க கொண்டு போயிட்டா அப்ப அங்க இருக்கும் பொழுது நமக்கு முதல் தெரிய வேண்டியது என்ன? பாஷை இல்லையா? இல்ல சைனாவுக்கு கொண்டு போயிருக்காங்க, சரியா? என்ன பாஷை உங்களுக்கு தெரியணும்? மேண்டரின் தெரிஞ்சாவும், தெரிஞ்சவங்க தப்பிச்சிங்க, தெரியாதவங்க மாட்டோம் இல்லையா? தாய் பாஷையை தெரிஞ்சவங்க தப்பிச்சாங்க, இல்லைன்னா நம்ம கத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஸோ அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றாக நடந்து முடிகிறது. பிரியமானவர்களே, சாட்சி என்ன? வாட் இஸ் த டெஸ்டிமனி? அகெய்ன் ப்ளீஸ் ரீட் தட் வெர்ஸ். மறுபடியும் அந்த வசனத்தை படி. இன் எவ்ரி மேட்டர் ஆஃப் விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஞானத்திலும் புத்திக்கும் எந்த விஷயமா இருந்தாலும், அதாவது லாங்குவேஜ்ல மட்டும் இல்ல எந்த விஷயமா இருந்தாலும். வாவ், ஐ டெல் யூ, ஹி மஸ்ட் மார்க் தி வேர்ட். வந்து புதுசு, ஊருக்கு வந்த புதுசு, இவர்கள் வந்த நேரத்துல பிரியமானவர்களே அவர்களுக்கு கத்துக் கொடுத்துக்கிற வைத்தியங்களை, காரியங்களை கத்துக் கொடுக்கிறார்கள், லிட்ரேச்சர்ஸை கற்றுக் கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே இவர்கள்
ஞானத்திலும் புத்தியிலும் அதுக்கு அடுத்து எந்த விஷயத்திலும் விசாரித்தானோ விசாரிக்கிறாங்க. இன்டர்வியூ நடக்குது, அங்க வந்து பரீட்சை வைக்கிறாங்க. பரீட்சையில வந்து எந்த விஷயத்தை கேட்டாலும் அதுல ராஜ்யம் எங்கும் உள்ள அப்படின்னா, ராஜ்யம்னா பேபிலோன்ல மட்டுமல்ல, பேபிலோன் வந்து அப்ப வந்து இப்ப வந்து யூஎஸ் பவர் இருக்கு தெரியுமா, நம்ம தேசத்தையே உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிற யூஎஸ் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பவர். ஆனா அடுத்தது யார் வரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பல கேள்விகள் வந்து கொண்டு இருக்கிறது, சைனா வருமா, ரஷ்யா வருமா, அப்படிலாம் நடக்கிறாங்களா இல்லையா. வேர்ல்ட் பவர் அவங்க தான் வந்து அப்படி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமை மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த காலத்துக்கு பாபிலோன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங், சரியா, பாபிலோன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த அவர்களுக்கு இருந்த எந்த ராஜ்யத்திலும் குறிப்பானவர்களே இவர்களைப் போல யாருமே இல்லையா. வா, ஏன் ஏன் அவர்களுக்கு சிறந்த முதன்மையான சிந்தனை இருந்தது, அவர்களுக்கு முதன்மையான சிந்தனை இருந்தது, கூர்மையான சிந்தனை இருந்தது. God's children will have a sharp mind. அவர்களுக்கு சிறந்த கூர்மையான, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த கூர்மையான சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த காலத்துல என்ன நடக்குது என்றால், எங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸைட்டடா பேசுறாங்களோ அங்கெல்லாம் இனிப்பா பேசுறது போல இருக்கும். அங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கு, கூட்டம் கூடி போயிருது. பார்த்துருக்கீங்களா, நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்தில் இன்னைக்கு சர்ச்சில் நிறைய பேர் காணா போனதுக்கு காரணமே இதுதான் இல்லை. உங்களுக்கு இதே ஒரு இங்கே ஒரு 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 அற்புதம் செய்கிற மிஸ்டர் டாக்டர் ஏபிசி வராருன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, இல்லை நடக்கும்ல, கேள்விப்பட்டிருப்பீங்களே. அற்புதமும் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் நடக்குது, மிஸ்டர் ஏபிசி வராரு அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க. எங்க தெரியுமா எங்க நடக்குதுன்னா, ஓகே, புக்கெட் ஜாலில நடக்குது அப்படி சொல்லியிருந்தா, அதே நேரத்தில் நம்ம சபையிலையும் வேத ஆராய்ச்சியும் நடைபெறும், ஜபமும் நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எத்தனை கூட்டம் எங்க போயிருக்கோம், எங்க போயிருக்கோம், நிச்சயமா இல்ல உங்களை மட்டும் சொல்ல எந்த சர்ச்சுமே பார்த்தா நடக்குது. அது யாரு எவரு அதெல்லாம் தக்கேசா. ஹீலிங் கொடுக்கிறது யாரு, ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் கொடுக்கிற ரெவரன் ஏபிசி தான் ஹீலிங் கொடுக்கிறாரா அப்படின்னு கேட்ட குருட்டு ஜனங்கள் முட்டாளுங்க என்ன செஞ்சிருவாங்க, கடவுளை தேட வேணா. They don't want to see God, but they want to see miracle. அப்புறம் அங்க போவாங்க, இன்னைக்கு வந்து தெரியுமாடா மிரக்கல் உண்மை நடக்கல, அங்க வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற இடத்துல ஆள் இருக்க மாட்டாங்க தெரியுமா. ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு காரியம், ஓகே, நேராக இருக்கிற காரியங்கள் இருக்கிறதா இல்ல மற்ற போதனைகள் கூட, இப்ப நானே போதிக்கும் பொழுது கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இருக்கிறதா என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா. மறுபடியும் அப்பதான்
false teaching lured into the ways of the world. அவர்கள் அப்படியே இழுத்து கொண்டு போகப்பட மாட்டார்கள். அவர்கள் தேவனுடைய தேவனில் நிலைத்திருக்கிற கூர்மையான சிந்தனை உடையவர்களா இருப்பார்கள். இன்னைக்கு எஸ்பிஎம்ல பத்தியே எடுத்தா ஒன்றும் இல்லை, கூர்மையான சிந்தனை பிள்ளைகளுக்கு இல்லை. சரி, மூடிய திறக்கல, சரியா திறந்த மூடியை மூடாமல் தண்ணி இருக்கு தெரியுமா, இந்த வாட்டர் எடுத்து காடியெல்லாம் கழுவுறாரு. எதுல பெட்ரோல் தேங்களுக்கு தண்ணி எல்லாம் போது உள்ளுக்கு, கடத்தில பெரிய செலவு தேங்க எடுத்து கழுவ வேண்டிய ஒரு தலைப்பு வந்துருச்சு. பிரியமானவர்கள், ஏ வந்து ஏ இஸ் நாட் ஆன்சர், யூ அண்டர்ஸ்டாண்ட் மேடம், நீ இஸ் நாட் ஆன்சர். அந்த மூடாங்க இருக்கோம்ல, அந்த மூடியை வந்து திறந்துட்டு தான் எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மூடியை மூடாமல் எண்ணெய்லாம் வெளியே தெரிச்சிருச்சு, காடியில் பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அந்த 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 தோங்கு வச்சிருப்பாங்களே தண்ணி எடுத்து ஊற்றுறது, அதை எடுத்து அந்த காடியை கிடைச்சி. இன்னைக்கு எப்படி தான் நம்ம பிள்ளைங்க வந்து கூர்மையான சிந்தனை இல்லாமல் போயிட்டாங்க, இல்லை மந்தமாயிட்டாங்க. இதுதான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு, தண்ணி ஊற்றுறது மூடி தண்ணி ஊற்றணுமா மூடாமல் தண்ணி சொல்லிக்கிட்டு இருப்போம். அவங்க என்னமோ ஒரு காசு சம்பாதிக்கிறத பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சர்ச்சில், பாத்தீங்கன்னா இருப்பாங்க இல்லையா. இதனாலேயே பிரச்சனை சர்ச்சில் இல்ல, நிறைய சர்ச்சில் தேவையில்லாத பிரச்சனை. நம்ம வந்து அவங்க குளிட்டி பார்த்தா அடுத்த பிசிசி அந்த என்னது உங்களுடைய ஏஜென்ட் அதெல்லாம் வச்சு சொல்லல, ஜஸ்வீதர் ஒண்ணுமே என்று அதெல்லாம் சொல்லல, முதல்ல தான் பார்த்தேன். இல்ல எல்லா சர்ச்சிலும் இது ஒரு பிரச்சனை, தேவனுடைய காரியங்களை செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்கும், ஆனால் நம்ம என்னமோ பேசிக்கிட்டு உட்காந்துருக்கோம். மந்த ஆவி கூர்மையே இல்லை, ஷாப்பாகவே இருக்க மாட்டேன். குடும்பத்துலேயும் அப்படித்தான், வேலை இடத்துல அதுக்கு மேலே நிற்கிவிடு, வேலை எடுக்கிறதுனாலே பெரிய கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. கூர்மையான சிந்தனையே இல்லை. பிரியமானவர்களே, ஒரு சிறந்த முதன்மையான சிந்தனை உடையவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். விமர்சன சிந்தனை உடையவர்கள், கூர்மையான சிந்தனை உடையவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் மட்டுமே. ஷார்ப் பீப்பிள் ஆர் தோஸ் பீப்பிள், when given something they will also think critically and sharp. And these sharp people, those people who think critically are only children of God. It's a special anointing for them. வேதத்தை படிக்கும்போது போரிங்கா இருக்குதா, என்னத்தை படிக்கணும்னு ஒண்ணுமே புரிய மாட்டேன் கடவுளே, என்னடா
வேலை இடத்துல பெரியவர்களே, வீட்டுல பெரியவர்களே, நீங்கள் என்ன நடக்குது, குடும்பத்துல என்ன நடக்குது, பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்று நினைக்கிறீர்களா? கூர்மையான சிந்தனையை கேளுங்கள். பிரியமானவர்களே, நாம் முட்டாள்களை போல, அதாவது foolish people ஆ இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. God has never called us to live a foolish life. God will give you a sharp mind and it is indeed needed in this cruel world. ஜெயம்கொண்டவர்கள், தீர்க்கதரிசிகள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்கும் கூர்மையான சிந்தனை எப்பொழுதுமே இருந்தது. They were always be on guard. They were always having a very outstanding mind. You and I, we need outstanding mind. How many of you need an outstanding mind? We are going to pray today. சிறந்த முதன்மையான சிந்தனையை கொடுப்பார். கவனக்குறைவுனால பிரியமானவர்களே, கவனக்குறைவுனால இன்னும் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. We are careless people of God. The careless death awaits. Death awaits. Okay? கூர்மையான சிந்தனை உடையவர் ஒரு ஒரு நாலு பேர் ஒன்றுன்னு சொல்லுங்க. Like Joseph. Joseph. யோசேப்பு கூர்மையான சிந்தனை உடைய போர்த்திபாளுடைய மனைவி ஒளியான அவனை வந்து பிடிக்க வரும்போது துணி கண்டு போனாலும் பரவாயில்ல, நான் ஓடணும் அப்படின்னு சொல்லி ஓடுன கூர்மையான சிந்தனை உடையவன். மோசே, ஆரோன், யோசுவா, காலே, ரூத், டேனியல், பிரியமானவர்களே, கூர்மையான சிந்தனை உடையவர்கள். புதிய ஏற்பாடுல சீஷர்கள், இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்து அவர் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பிரியமானவர்கள், பெந்தேகோஸ் நாளிலிருந்து எவ்வளவு ஷார்ப்பா கூர்மையாக யோசித்து அவர்கள் ஆலோசித்து காரியங்களை செய்ததுனால தான் இன்றைக்கு இங்கே சர்ச் இருக்குது. யார் பேர்ல சர்ச்? யார் பேர்ல இருக்கு? ஜேம்ஸ் பேர்ல இருக்கு, பீட்டர் பேர்ல இருக்கு. பெரிய கண்ணி அல்லது பரி என்னவென்றால், உங்களையும் என்னையும் முட்டாளா ஆக்கி படார் அடிச்சு சாவடிக்க வேண்டும். கூர்மையான சிந்தனை படிச்ச முட்டாளா இருக்குல்ல கட்டாவே, படிக்கலனாலும் சிறந்த முதன்மையான சிந்தனை உடையவனாய் இருக்க. நான் படிக்காதவன் கர்த்தாவே, ஆனால் படிக்கலனாலும் எனக்கு முதன்மையான சிந்தனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு தருவார்கள். மூன்றாவது காரியத்தை சொல்லுங்க, குடிக்கலாம். பிரியமானவர்களே, எல்லாம் இருந்தும், எல்லாம் சிறந்த அழகு, சிறந்த வெளித்தோற்றம் இருந்தாலும், முதன்மையான சிந்தனை இருந்தாலும், இந்த முதன்மையான
செயலாற்றம் இல்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லை. ஓகே, யூ மே ஹேவ் அவுட்ஸ்டாண்டிங் அவுட்லுக், யூ கேன் ஹேவ் அவுட்ஸ்டாண்டிங் மைண்ட், பட் விதவுட் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் ஆல் இன் வெயின். விசுவாசம், ஓகே, கிரியை இல்லாத விசுவாசம் என்னதா இருக்கும்? செத்ததா இருக்கும். ஆக நம்மளுடைய நமக்கு ஒரு சிறந்த வெளித்தோற்றம் இருக்கிறது, சிறந்த முதன்மையான மைண்ட் இருக்கிறது, நம்மளுக்கு சித்தை இருக்கிறது என்று சொல்லி காண்பிக்கிறது நம்மளுடைய செயலாற்றம், நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஆக இந்த தேவனுடைய பிள்ளைகள், தேவன் அவர்களுக்குள் இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, இந்த தேவன் எப்பொழுதுமே நம்மளை தூண்டி விட்டு, நம்மளை தூண்டி விட்டு அவர் என்ன செய்கிறார், சாதாரணமானவர்களை அசாதாரணமாக செய்ய வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Our God, who is with us, always inspires us and He lives in us and enables us to do ordinary things extraordinarily. Okay, sadharma irukku. It may be an ordinary thing. Appo neenga or sadharana paattu nadathuravarla irukkalam illa sadharana administrator ah ungala office la vela seiyala sadharana or officer ah irukkalam anal சாதாரணமான வேலைகள் நீங்க செய்தாலும் அதை எப்படியா செய்வோமா? அசாதாரணமாய் செய்வோம். Though you will be doing ordinary things, you will be doing it extraordinarily well. And that's God's children. That's the mark of God's children. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு அடையாளம் என்று சொல்லி அறிந்து கொள்வோம் பிரியமானவர்களே. தேவனோடு இருக்கிற அனுபவமானது அது நம்மை எப்பொழுதுமே தூண்டிவிட்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிற வைக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். What is inspiration? It's mental stimulation, spiritual excitement and physical which activates our physical to do great things. பிரியமானவர்களே, நம்மளை உற்சாகப்படுத்துகிறது என்ன என்றால், நம்மளுடைய மனது தூண்டப்பட்டு ஆவியில் ஒரு கிளர்ச்சி உண்டாகி பிரியமானவர்களே சரீரம் செயல்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மோடு இருக்கும்போது இதுதான் நடக்கிறது. நம்மளுடைய சிந்தனை என்ன ஆகுமா, தூண்டப்படும். ஏ, இதை செய்வோம்லா, அதை செய்வோம்லா, இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், வித்தியாசமாக இப்படி செய்யலாமே, இப்படி நடத்தலாமே, சாதாரணமான காரியம் தான், அதை கொஞ்சம் அசாதாரணமாக செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு புதிய காரியங்களை யோசிக்க வைக்கும். மூளை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். ஆண்டு தூண்டி விடுறாரு அவங்களெல்லாம். தூக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா தூண்டி விட சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் போரிங்கா இருக்குது. ஏன்னா செஞ்சது என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சர்ச்சிலையும் அப்படிதான். நம்மளுடைய மெயின் லைன் சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் அப்படிதான் ஆயிடுறாங்க. ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ரிட்டீன். நம்ம சாதாரணமா இப்படி ஒரு பாட்டு பாடுவோம், அஞ்சு பாட்டு பாடுவோம், மியூசிக் இருந்தத்தை பாடணுமா? மியூசிக் இல்லாமல் இந்த ஃபோர் வாய்ஸஸில் அப்படியே அக்கப்பெல்லாம் மாதிரி பாடி அப்படியே கத்துற மாதிரியே படுத்தலாமே இல்லையா? ஹிம்ஸ் மட்டும் பாடலாம், கெட்டதான். வித்தியாசமாக வித்தியாசமாக நம்மளாம் சர்ச்சில் இல்லை, சர்ச்சில் சொல்கிறேன். ஆனால் வெளியே ஒரு குடும்பத்தில் இப்படி தான் நாங்கள் செய்யணும் எப்பொழுதுமே அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பிள்ளைங்களும் அப்படியே மந்தமாக இருக்கும். புது புது காரியங்கள் யோசிங்க, புது புது காரியங்கள் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த வருஷம் எது செய்யுங்களோ அடுத்த வருஷம் அதை செய்யக்கூடாது. தெரியாது, எடுத்துட்டு வந்தாங்கன்னா சாரி, வேற ஏதாவது யோசிச்சுட்டு வரேன்னு சொல்லுவேன். அதனாலயே கொஞ்சம் இப்பெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே நம்மளுக்கு புதிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கு. புதுசாக செய்வார் நம்ம கடவுள்.
வேற வேற மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. சொல்ல பைபிள் சொல்லுது God paints the sky. ஓகே, திரும்பி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கதை பேசிக்கிட்டு அப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா வேற கலர்ல இருக்கும். ஆண்டவர் அப்படி வித்தியாசமா அழகாக செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம மட்டும் ஏன் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஒட்டி கொண்டு அப்படியே தான் இருக்கும். ஏதோ அப்படியே புதுசாக என்ன செஞ்சுட்டாக்கியோ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிடும். பிரியமான இருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சிறந்த முதன்மையான செயலாற்றம் கொண்டவர்கள். அவர்கள் மனதில் தூண்டப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சரீரம் செயல்பட்டு அவர்கள் ஆவியில கிளர்ச்சி உண்டாகி கொண்டே இருக்கும். உற்சாகம் வந்து கொண்டே இருக்கும். புதிய காரியம் நடந்து கொண்டே இருக்கிறதுனால அவர்கள் ஆவியில அப்புறம் சரீரம் என்ன செய்யும் செயல்பட்டுக் கொண்டே இருக்கும். There will be no laziness. Today many people are lazy. Lazy Christians. They are sleeping in church. Why? Because their spirits are dying inside. Because there's no outstanding performance. They don't have the physical activation. They are spiritually not excited. And they're sleeping, people of God. Rise up. If you have God in you, you will definitely have outstanding performance. I don't know why I'm saying this, but people of God, rise up. Ask God to stir your hearts. Youths, ask God to stir your heart. Men, ask God to stir your hearts. Women, ask God to stir your hearts and mind. பிரியமானவர்களே, வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் மனதை தூண்டி விடும். ஆண்டவரே, ஆவியை கிளறி விடும். எங்கள் சரீரம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் சோம்பேறிகளாக இருக்க மாட்டோம். யாரோ அவர் வந்து யாரும் கேட்கவே இல்லை. நேபுகாட்நேசர் கனவு கண்டுட்டாரு. கனவுல வந்து என்ன கனவு கண்டாரு, அவரே மறந்து போயிட்டாரு. இந்த கதை தெரியும்ல, சரியா? இந்த மறந்து போயிட்டாரு. மறந்து போன கனவு உலகத்துல இருக்கிற அவரோட ராஜ்யத்துல இருக்கிற எல்லா மந்திரவாதிகளும் மேஜிஷியனும் ஞானிகளையும் கூப்பிட்டு கேட்கிறாங்க. யாராலையும் பதில் சொல்ல முடியல. அவங்க எல்லாத்தையும் என்ன செய்ய சொல்றாரு, போயிட்டு கொள்ளுங்கடா அப்படி சொல்றாரு. கொள்ளுங்கடு இவர்கள் சொன்ன பிறகு இந்த கடக்க முடியாது. இந்த தானியல் என்ன போய் சொல்றாரு, ஒண்ணு ஒரு நாள் கொடுங்க, சாவ வச்சிடாதீங்க அவங்க எல்லாம் பாவம். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் கேட்டு கேட்கப்பட்டு சொல்ல பார்க்கிறேன். பிரியமானவர்களே, அவருக்கு சிறந்த முதன்மையான செயலாற்றம் இருந்ததா போய் சொல்றார் என்று சொல்லி பிரியமானவர்களே சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்க. The works of the hand will be blessed. கையின் பிரயாசங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கும். உங்க கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கும். உங்களை செயலாற்றம் மாறும் பொழுது உங்க வேலை இடத்துல பாருங்க, நீங்க வித்தியாசமா வேலைகளை செய்யும் பொழுது சாதாரணமான வேலை தான், அதே வேலை தான். மேபி சேல்ஸ் வேலை தான், மேபி அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை தான், மேபி சமையல் வேலை தான். ஆனா அந்த சமையலையும் அந்த சேல்ஸையும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் வித்தியாசமாய் செய்வீர்கள். வித்தியாசமாய் செய்யும் பொழுது என்ன நடக்கும் பிரியமானவர்கள், என்ன நடக்கும்? கை பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். சும்மா ஆசீர்வதிக்க மாட்டாரு இல்லையா? அப்படிலாம் நடக்காது. பிரியமானவர்களே, நம்மளுடைய செயலாற்றம் மாறும் பொழுது, நம்மளுடைய பணிகள் பிரியமானவர்களே வித்தியாசமாய் மாறும் பொழுது, எங்கே இருந்தாலும் எதை கொடுத்தாலும் நீங்கள் வித்தியாசமாய் செய்யும் பொழுது நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. யாரும் உங்கள் ஆத்மாவை என்ன செய்ய முடியாது, தனித்து போட முடியாது. No one can quench your soul. And because of that promotion comes. And because of that your salary is being reviewed. And because of that bonuses come. And because of that nobody wants to lead you. எப்படா இந்த பாஸ்டர் போவாரு அப்படி சொல்லக்கூடாது.
prove that God is with us. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சிறந்த முதன்மையான செயலாற்றம் உண்டாகும், சிறந்த வெகுமதி நமக்கு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் கீ என்ன தெரியுமா? உங்களுடைய பிரசங்கம். வேற ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க அள்ளி மேக்கப்பை தூக்கி மூஞ்சில போட்டாலும் ஒன்றும் நடக்காது. நீங்க போய் சிறந்த முதன்மையான மலேசியாலே சிறந்த டீச்சர் தப்பி படிச்சாலும் இதெல்லாம் கிடைக்காது. ஓகே, சிறந்த சிந்தனை நமக்கு உண்டாகாது. நீங்க போயிட்டு எந்த மோட்டிவேஷனல் டாக்ல உட்கார்ந்தாலும் நீங்க வந்து சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. புரியுதா? நீங்க நிறைய மோட்டிவேஷனல் டாக் செமினார்ஸ் அது இதெல்லாம் நடத்துறாங்க, எப்படியாவது ஒரு நல்ல செயலாற்றம் வரணும். சிறந்த முதன்மையான வெளித்தோற்றத்தை தாங்க. ஆண்டவர் தானியேல் தேவன் என்னோடு இருந்து சிறந்த முதன்மையான சிந்தனை எனக்கு தாங்க. தானியேலின் தேவன் என்னோடு இருந்து சிறந்த முதன்மையான செயலாற்றத்தை எனக்கு தாங்க. என்னை தூண்டி விட்டு கொண்டே இருங்க ஆண்டவரே, என் மனதை தூண்டி விட்டு கொண்டே இருங்க, என் ஆவியை தூண்டி விட்டு கொண்டே இருங்க, என் சரீரத்தை ஆண்டவரே செயல்படுத்தி கொண்டே இருங்க, outstanding blessing for those who are wrong. When you have outstanding mind, when you have outstanding performance, when you have outstanding look, it will not just bless you, and it does not just stop with you, but it also imparts outstanding blessings to those who are wrong. Promotion kadacha yaarukku nalladhu? வித்தியாசமாய் இருக்க நாடுவோம் பிரியமானவர்களே, நாடுவோம். அதிகமாய் பிரகாசிப்போம் கர்த்தருக்காக. முதன்மையான திருச்சபைகளாக, முதன்மையான திருச்சபையாக நாம் இருப்போம். முதன்மையான கிறிஸ்தவ திருச்சபைகளாக, திருச்சபைனா சர்ச்னா எல்லாரும், எவ்ரிவன் ஆஃப் அஸ் அ சர்ச், முதன்மையான மக்களாக இருப்போம் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். How many of you all want to be outstanding? How many of you all to pray now? அவங்களோடு நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray with you. ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி ஒரு முதன்மையான அபிஷேகத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி கர்த்தர் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லலாம். 5 minutes, I'm going to just finish in 5 minutes. 5 minutes நான் முடிச்சேன். பிரியமானவர்களே, கேட்க போறீங்க ஆண்டவர்கிட்ட, கேட்க போறீங்க ஆண்டவர்கிட்ட, சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு முதன்மையான இந்த ஆசீர்வாதம் I'm not afraid.
தேர்ந்தெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.